ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஈது ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 1 கிலோ அளவுக்கு மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். 1/2 கிலோ வெங்காயம், 400 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். மல்லி, புதினா, 8 பச்சை மிளகாய், 1/5 துண்டு பட்டை, பெரிய பட்டையாக எடுத்திருக்கேன். 1/8 ஏலக்காய் கிராம்பு எடுத்திருக்கேன். தயிர் பார்த்திங்கன்னா 200 ml தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா நம்ம கடை மசாலா யூஸ் பண்ண போகிறதில்ல, வீட்டு மசாலா தான். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணும் சேர்த்து திரித்து வச்சுருக்க மசாலா. இதில் 3 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். பிரியாணியில் மிளகாவோட காரந்தான் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம 8 மிளகாய் எடுத்துருக்கோம். அதனால் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்திருக்கேன். அப்புறம் உப்பு, 1 எலுமிச்சம்பழம் தேவைப்படும். இதோட சாறு எடுத்து வச்சிடலாம். இந்த சைஸில் 1 மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் ஒன்று எடுத்துக்கலாம். 150 ml எண்ணெயும் 50 ml நெய்யும் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 100 இஞ்சி 100 பூண்டு வச்சு சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன். இதில் 4 டேபிள்ஸ்பூன் தேவைப்படும். மட்டன் 1 கிலோ அளவுக்கு எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பிரியாணிக்கு கொஞ்சம் பெரிய பீஸாக, போனு கொழுப்பு உள்ள பீஸாக பார்த்து எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே தயார் பண்ணி வச்சாச்சு. நம்ம இப்போ பிரியாணி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யில் 1 ஸ்பூன் எடுத்து நம்ம தாளியை தம் போடுறதுக்கு வச்சுட்டு மற்றதெல்லாம் முதலே சேர்த்துடலாம். முதல்ல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் அன்னாசி பூ இதெல்லாம் சேர்க்குறது இல்லை, கல்பாசி எல்லாம். இது மட்டும்தான் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்ல பொன் முறுவலாக வதங்கணும். அது வரைக்கும் நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிட்டு நடுவில் கிளறிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் எல்லா இடமும் ஒன்று போல் உங்களுக்கு ஃப்ரை ஆகும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லி, புதினா, பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். பச்சை மிளகாவை நம்ம முதல்லே சேர்க்கறதுனால கொஞ்சம் காரம் நல்லா இறங்கி நமக்கு கரெக்டாக தெரியும் காரம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. நம்ம ஒவ்வொரு பொருள் சேர்க்கலையும் ஒரு கிளறு கிளறிட்டு தான் நம்ம அடுத்த பொருள் சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நெய் எண்ணெயில் நல்லா வதங்கி அதோட பச்சை வாடை போய் நல்ல ஒரு வாசம் வரும். இப்போ நம்ம மிளகாய் பொடியை சேர்த்துடலாம். மிளகாய் பொடி இப்படி எண்ணெயிலேயே சேர்க்கறதுனால ஒரு நல்ல கலர் கிடைக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் வதங்கையிலேயே கூட மிளகாத்தூள் சேர்த்துருவாங்க. அப்படியும் சேர்க்கலாம். அப்படி சேர்த்தா நம்ம வெங்காயம் வதங்கின விதம் நமக்கு தெரியாது. நல்ல ப்ரௌனாக வதங்கிட்டா, பொன்முருவலாக ஆயிட்டா அப்படின்னு தெரியாது. அதனால் நான் வெங்காயம் வதங்கின பிறகு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் பிரியாணி மசாலாவில் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுட்டு மீதியை சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் பிரியாணி மசாலாவில் சேர்க்கையில் தீயை கொஞ்சம் குறைவு பண்ணிக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் பீசஸை சேர்த்துடலாம். மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இது 2-3 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். அந்த மட்டன் அந்த மசாலாவுக்கு முதல்ல குக் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருட்களை சேர்க்கலாம். நான் 3 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சுருந்தேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதையும் நம்ம 1-5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். தீயை மிதமாகவே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம 1 கிலோ அளவுக்கு மட்டன் சேர்த்துருந்தோம் இல்லையா, நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் 1/4 லிட்டர் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் பாத்திரத்துலேயே வேக வைக்க போகிறீங்க அப்படின்னா 1/5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணுறீங்க அப்படின்னா மிதமான தீயில 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாத்திரத்திலேயே வேக வைக்க போகிறீங்க அப்படின்னா 1/2 மணி நேரமாவது ஆகும். நடுவில் கிளறி விட்டு செக் பண்ணிக்கோங்க.
மட்டன் நல்லா வெந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் இருக்குது. இன்றைக்கி நம்ம அரிசியை ஒரு கொதி விட்டு வடித்து அதுக்கப்புறம் சேர்க்க போகிறோம். இப்படி சேர்க்கறதுனால நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம சேர்த்து போட்டு செய்கிற மெத்தடில் செய்ய போகிறதில்ல. இது அப்படியே லோ ஃப்ளேமில் நல்லா குறைஞ்சி தீயில் அப்படியே அந்த கிரேவியை வச்சிடலாம். ரைஸுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். அதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு நல்ல உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு ரைஸுக்கு வந்து உப்பு கரெக்டாக செட் ஆகும். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கலாம். ஒரு கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் 800 கிராம்லேருந்து 1 கிலோ எடுத்துக்கலாம். 1 கிலோ மட்டனுக்கு இதை 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை கழுவி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அரிசி வேகையில் ஒரு சில டிப்ஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல தண்ணி கொதிக்கையில் தான் அரிசியை சேர்க்கணும். அரிசி சேர்த்த பிறகு தீயை மிதமாக வைக்காதீங்க, அப்படியே இருக்கட்டும். எந்த இதில் வச்சுருந்தீங்களோ அதே இதில் வச்சுக்கோங்க. கரெக்டாக 4 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம அடுப்பு அணைச்சிடணும். இதோட கஞ்சி பசி எடுக்கிறதுக்கு தான் நம்ம வேக வைக்கிறோம். நீங்கள் எடுத்து கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடையத்தான் செய்யுமே தவிர உங்களுக்கு வந்து மசியாது, வெந்திருக்காது. இது கரெக்டான பதம். நம்ம வடித்து எடுத்துடணும். அரிசி வேக வைக்கலையே வடிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா பாஸ்மதி அரிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அடுப்பை அணைச்சி வச்சுட்டா கூட அந்த கொதிக்கிற வெண்ணிலேயே வெந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி வேகக்கூடாது, நமக்கு கரெக்டான பதம் தான் தேவை. அரிசியை வடிக்கிறதும் நம்ம வேகமாக தான் செய்யணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மட்டன் கிரேவியில், அதுலேயுமே நம்ம உடனே சேர்த்துடணும். அப்போ தான் இந்த அரிசி வந்து அந்த மட்டன் கிரேவியை வந்து உறிஞ்சி கரெக்டாக உங்களுக்கு பிரியாணி செட் ஆகும். இந்த அரிசியை வடிக்கலையே இதுலேருந்து 1 கப் அளவுக்கு அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த பிரியாணி மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப போட்டு கிளறக்கூடாது. அதில் உள்ள தண்ணி லெவல் நமக்கு தெரியணும், அதுக்காக தான் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி நிற்கணும். அதான் அரிசிக்கு மேலே ஒரு லைட்டாக ஒரு லேயர் அளவுக்கு தண்ணி இருக்கணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக செட் ஆகும். இந்த அளவுக்கு தண்ணி இல்லாட்டி நம்ம வடித்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணியில் 1/2 கப் போல் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி இருக்குது, நம்ம வேக வச்சிடலாம். 1-5 நிமிஷம் மூடி போட்டு வேகட்டும். பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா இஞ்சிட்டு இப்போ நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தம் போட்டுடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த 1 ஸ்பூன் நெய் மேலே சேர்த்துக்கலாம். குறைஞ்ச தீயில் 1 தோசைக்கல் மேலே 15 நிமிஷம் டைட்டான மூடி போட்டு தம் போட்டு வச்சுக்கலாம். தம் முடிஞ்சு 10 நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள் பிரியாணி எப்படி செட் ஆகிருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த பிரியாணி இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.